அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்றைய உரையை மிகுந்த சோகத்தோடு தான் நாம் தொடங்க வேண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு மார்ச் மாதம் உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் பட்டப்பகலில் பலரும் பார்த்திருக்க சங்கர் என்னும் இளைஞனை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காரணத்திற்காக ஐந்து அல்லது ஆறு பேர் ஒன்றாக சேர்ந்து துள்ள துடிக்க வெட்டி கொன்ற காட்சி அத்தனை தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாயிற்றே அந்த கொலை வழக்கில் இப்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இருந்த அவருடைய மனைவி கௌசல்யாவும் அன்றைக்கு கொல்லப்பட்டிருக்க வேண்டியவர் எப்படியோ தப்பி பிழைத்து கொண்டார் அந்த வழக்கில் இப்போது தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பு என்னவாக இருக்கிறது என்றால் அந்த கொலைக்கு பின்னால் சரி செய்து காரணமாக இருந்தவர் என்று சொல்லி கீழமை நீதிமன்றம் யாருக்கு தூக்கு தண்டனை வழங்கியதோ அந்த சின்னச்சாமி என்பவர் அதாவது கௌசல்யாவின் அப்பா இப்போது உயர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் சதி குற்றம் நீட்பிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இது தனி மனிதருக்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ அல்லது ஒரு சமூகத்தினருக்கோ விழுந்திருக்கிற அடி என்று சொல்ல முடியாது இது சமூக நீதியின் மீது விழுந்திருக்கிற பேரிடி என்று தான் சொல்ல வேண்டும் அது இல்லாமல் ஜனநாயகத்தின் மீதும் ஒரு வயது வந்த இளைஞர்கள் தங்கள் விருப்பத்திற்கு யார் வேண்டுமானாலும் மணந்து கொள்ளலாம் என்கிற சுதந்திர உரிமைக்கும் விழுந்திருக்கிற அடி என்றும் சொல்ல வேண்டும் எனவே இது மிகுந்த கண்டனத்திற்கு உரியதாக சாதி வெறிக்கும் ஆணவ கொலைகளுக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒன்று என்பதாகத்தான் நானும் நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையும் இதனை பார்க்கிறோம் என்றாலும் கூட எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட்டார் எப்படியெல்லாம் இந்த வழக்குகள் நடைபெறுகின்றன என்கிற சட்ட நுணுக்கங்களெல்லாம் எனக்கு தெரியாது சட்டத்துறையை பொறுத்தளவில் நான் ஒரு பாமரன் தான் எனவே ஒரு பாமரனாக இருந்து கொண்டு என்னை போன்ற கோடிக்கணக்கான பாமரர்களோடு சில ஐயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த உரையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கருதுகிறேன் இந்த சட்ட நுணுக்கங்களை எல்லாம் தாண்டி நாம் இந்த வழக்கை பற்றி அல்லது தீர்ப்பை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட மூன்று வழக்குகளை எடுத்துக்கொண்டு ஒன்றோடு ஒன்றை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று கருதுகிறேன் அந்த மூன்று வழக்குகளும் எப்படிப்பட்டவை என்ன மாதிரியான நடைமுறைகள் இந்த மூன்று வழக்குகளிலும் பின்பற்றப்பட்டன என்று ஒப்பிட்டு பார்க்கிற போது நமக்கு பல குழப்பங்கள் வருகின்றன அந்த மூன்று வழக்குகளையும் பொதுவாக மக்கள் அறிந்திருக்கிற வகையில் இப்படி குறிப்பிடலாம் ஒன்று அஃசல் குரு வழக்கு இன்னொன்று காஞ்சி சங்கரராமன் கொலை வழக்கு மூன்றாவது உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கு இந்த மூன்றும் எவ்வப்போது நடந்தன என்ன தீர்ப்பு வந்தது இவையெல்லாம் நாம் அறிந்ததுதான் என்றாலும் ஒரு நினைவூட்டி கொள்ளுகிற வகையில் முதலில் அதை நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் அப்சல் குரு வழக்கு என்பது இரண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தை தாக்கிய வழக்கு அந்த வழக்கில் இரண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாவது ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டார் இது ஒரு வழக்கு இரண்டாவது வழக்கு காஞ்சி சங்கரராமன் கொலை வழக்கு அது இரண்டாயிரத்தி நான்கு செப்டம்பர் மூன்றாம் தேதி அன்றைக்கு நடைபெற்றது இரண்டாவது வழக்கு காஞ்சி சங்கரராமன் வழக்கு அது இரண்டாயிரத்தி நாலு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலிலேயே சங்கரராமன் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஆனால் யாரும் குற்றவாளிகள் என்று மெய்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி இரண்டாயிரத்தி பதிமூன்று நவம்பரில் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் இது இரண்டு மூன்றாவது வழக்கு இந்த சங்கரின் வழக்கு சங்கரும் கௌசல்யாவும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்கள் இருவரும் பட்டப்பகலில் வெட்டப்பட்டார்கள் சங்கர் இறந்து போனார் அந்த வழக்கில் இப்போது வந்திருக்கிற தீர்ப்பு இவை மூன்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கிற போது நமக்கு பல ஐயங்கள் இயல்பாக எழுகின்றன அப்சல் குருவை தூக்கில் போது அதற்கான அடிப்படை ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்று ஆராய்ந்த நீதிமன்றம் என்ன சொல்லிற்று அப்போது காவல்துறையின் சார்பில் சொல்லப்பட்ட செய்தி பேராசிரியர் கிலானி சொன்னதை வைத்துத்தான் அப்சல் குரு கைது செய்யப்பட்டார் என்றார்கள் ஆனால் நீதிமன்றமே ஒன்றை கேட்டது கிலானி சொல்லி அப்சல் குருவை கைது செய்தோம் என்கிறீர்கள் ஆனால் கிலானி கைது செய்வதற்கு முன்பாகவே அப்சல் குரு கைது செய்யப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லிவிட்டு அதை நீதிமன்றமே தள்ளிவிட்டது ஒரே ஒரு தொடரை பயன்படுத்தி இட் இஸ் எ மெட்டீரியல் கான்ட்ரடிக்ஷன் என்று சொல்லிவிட்டது அது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்பதாக நீதிமன்றம் சொல்லிவிட்டது அதற்கு பிறகு தீர்ப்பு வழங்குகிற போது இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று இல்லாமல் அந்த தீர்ப்பில் கூடப்பட்டிருக்கிற இரண்டு வரிகளை நான் அப்படியே சொல்லுகிறேன் அந்த தீர்ப்பு இப்படி சொல்லுகிறது த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த சொசைட்டி வில் ஒன்லி பி சாட்டிஸ்ஃபைட் இஃப் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இஸ் அவார்டட் டு த அஃபெண்டர் அதாவது நீதிமன்றம் என்ன கருதுகிறதாம் இந்த கூட்டு மனசாட்சி இந்த சமூகம் இந்த நாட்டினுடைய மக்களின் கூட்டு மனசாட்சியை நிறைவு செய்ய வேண்டுமானால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் முடியும் என்று நீதிமன்றம் கருதி அந்த தூக்கு தண்டனையை அளித்தது இந்த தேசத்தின் மக்களினுடைய கூட்டு மனசாட்சியை அவர்கள் எப்படியோ கண்டறிந்து விட்டார்கள் நம்மால் அதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அது உச்சநீதிமன்றம் போன்ற பெரிய அமைப்புகளால் மட்டும்தான் முடியும் இப்போது இந்த சங்கர் கொலை வழக்கில் கூட கௌசல்யாவினுடைய தந்தை சின்னச்சாமி தண்டிக்கப்பட்டால்தான் ஒரு கூட்டு மனசாட்சி நிறைவடையும் என்று நாம் கருதலாம் ஆனால் நமக்கு அதையெல்லாம் கண்டறிவதற்கு வழிகள் இல்லை ஆகையினால் இந்த இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் என்று இல்லை இந்த கூட்டு மனசாட்சியை வைத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது ஓ இப்படியெல்லாம் கூட தீர்ப்பு வழங்கலாம் போலிருக்கிறது என்று நாடு அப்போதுதான் தெரிந்து கொண்டது இது இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த தீர்ப்பு வருவதற்கு ஓராண்டுக்கு முன்பு தான் காஞ்சி சங்கரராமன் கொலை வழக்கு நடைபெற்றது காஞ்சி சங்கரராமன் கொலை வழக்கு பற்றி அதற்கு உள்ள பின்னணியை நாம் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காவது ஆண்டு அங்கே இருந்த காஞ்சி சங்கரத்தின் பெரியவர் என்று சொல்லப்பட்ட அவர் இறந்து போன அந்த நாளிலிருந்து தொடர்ந்து அதற்கு பிறகு பொறுப்புக்கு வந்த ஜெயேந்திரர் என்கிறவருக்கும் இந்த சங்கரராமனுக்கும் இடையில் ஒரு மோதல் இருந்து கொண்டே இருந்தது அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து விலகி வரதராஜ பெருமாள் கோயிலின் மேலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இது நடந்தது தொடர்ந்து சங்கரராமன் அந்த சங்கராச்சாரியார் பற்றிய பல குறைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார் குறிப்பாக கடல் தாண்டி போவது என்பது இந்த மடத்தின் விதிக்கே அப்பாற்பட்டது அந்நியமானது என்று சொன்னதற்கு பிறகு வழக்கே தொடர்ந்ததற்கு பிறகு சங்கராச்சாரியாரின் வெளிநாட்டு பயணம் தடைப்பட்டு போனது அது ஒரு செய்தி எல்லாம் தாண்டி இறுதியாக அவர் கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி நான்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்றைக்கு சங்கரராமன் எழுதிய ஒரு கடிதம் அதை நீதிமன்றத்திலேயே அவருடைய மனைவி எடுத்து சொன்னார் நீங்கள் இப்படி வரம்புகளை மீறி மரபுகளை மீறி தொடர்ந்து செயல்படுவீர்கள் என்றால் இந்த சங்கர மடத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா ஊழல்களையும் எல்லா விதமான திருமுள்ளுகளையும் நான் வெளிப்படுத்துவேன் செப்டம்பர் மூன்றாம் தேதி அவர் கொலை செய்யப்படுகிறார் அவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன யார் எனக்கு பணம் கொடுத்தார்கள் நான் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் என்று அரசு சாட்சியாகவே ரவி சுப்பிரமணியம் என்கிறவர் மாறி அதாவது அப்ரூவர் என்பார்களே அப்படி மாறி சாட்சியம் சொன்னதற்கு பிறகு மேலும் மேலும் விசாரணைகள் நடக்கிற நேரத்தில் எழுபத்தி ஏழு சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக மாறுகிறார்கள் முதலில் ஒப்புக்கொண்டவர்கள் எல்லோரும் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளில் ஐந்து ஆறு ஆண்டுகளில் நாங்கள் அப்படி சொன்னது தவறு அப்படி சொன்னது உண்மையில்லை என்று பிறல் சாட்சிகளாக ஆகிறார்கள் கடைசியாக இன்னொரு பெரிய வேடிக்கையும் நடக்கிறது சங்கராச்சாரியாரும் அந்த நீதிமன்ற நீதிபதியும் தொலைபேசியில் உரையாடியதாக ஒரு தொலைபேசி உரையாடல் கசிந்து அதன் அடிப்படையில் அங்கு விசாரணை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தப்பட்டது மீண்டும் தொடர்ந்ததற்கு பிறகு அவர்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி பதிமூன்று நவம்பரில் குற்றம் மெய்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி எல்லோரும் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் சங்கரராமன் தற்கொலை செய்து கொண்டாரா என்று நமக்கு தெரியாது அந்த தீர்ப்பு வருகிற நாளில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி கூட எனக்கு அப்படியே நினைவிருக்கிறது தீர்ப்பு தொலைக்காட்சிகளில் வந்து கொண்டிருக்கிறது தந்தி தொலைக்காட்சி என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் என்னிடத்திலே ஒரு கருத்து கேட்டார்கள் அப்படி என்னிடம் கேட்கிற போது கொஞ்சம் இருங்கள் இன்னொருவர் கருத்து சொல்கிறார் என்றார்கள் அவர் சொல்லுகிற கருத்து என் காதில் விழுந்தது அவர் சொன்னார் இது இந்து மதத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்று சொன்னார் இவர்கள் அத்தனை பேரும் விடுதலையாகி வந்தது சங்கரராமன் கொலை வழக்கில் யாரும் குற்றம் சாட்டப்படவில்லை யாருக்கும் தண்டனை இல்லை என்று சொன்னது இந்து மதத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்று சொன்னார் அதை சொல்லி என்னிடம் கேட்டார்கள் அவர் அப்படி சொல்லுகிறாரே உங்கள் கருத்து என்ன என்று நான் சொன்னேன் ஓ இதுவரைக்கும் நான் சங்கரராமனை இந்து என்று கருதி கொண்டிருந்தேன் அதுவும் அவர் பார்ப்பனர் என்று கருதி கொண்டிருந்தேன் இப்போதுதான் தெரிகிறது சங்கரராமன் ஒரு இஸ்லாமியர் போல இருக்கிறது அதனால்தான் இது இந்து மதத்திற்கு கிடைத்த வெற்றி என்கிறார்கள் என்று இப்படி அந்த வழக்கு முடிந்து போயிற்று இப்போது இந்த வழக்கில் அதாவது உடுமலைப்பேட்டை சங்கர் வழக்கில் சின்னசாமிதான் தான் பணம் கொடுத்தார் என்பதற்கான ஆதாரங்கள் சான்றுகள் மெய்ப்பிக்கப்படவில்லை என்பது நீதிபதியினுடைய தீர்ப்பில் இருக்கிற செய்தி ஏன் அது மெய்ப்பிக்கப்படவில்லை மெய்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது யாருடைய பொறுப்பு அரசாங்கம் சரியாக அந்த வாதங்களை அந்த சான்றுகளை முன்வைத்ததா இல்லையா என்பது ஒரு கேள்வி என்ன சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன கொலை நடப்பதற்கு முன்னால் கௌசல்யாவின் தந்தை அந்த கொலை செய்த கூலிப்படையோடு தொலைபேசியில் பேசியிருக்கிறார் கொலை முடிந்த பிறகும் பேசியிருக்கிறார் கொலை நடந்த இடத்திற்கு அருகிலேயே அந்த நாடில் ஒரு பெரும் தொகையை வங்கியிலிருந்து எடுத்திருக்கிறார் இவை எல்லாவற்றையும் அவர்கள் கணக்கில் காட்டினார்களா என்பது ஒன்று அது மட்டுமல்லாமல் இந்த கூலிப்படையினர் ஒரு விடுதியில் தங்கியிருக்கிறார்கள் அந்த விடுதியின் மேலாளர் நீதிமன்றத்திலேயே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இவர்கள் அத்தனை பேருக்கும் அறை போட்டு கொடுத்தது சின்னச்சாமி தான் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அங்கே பதிவேடுகள் சரியாக இல்லை சில பக்கங்கள் விட்டு போயிருக்கின்றன என்பதையெல்லாம் காரணமாக காட்டி அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்று மறுக்கப்பட்டிருக்கிறது இப்போது நமக்கு பல நினைவுகள் வருகின்றன இது குறித்து இப்படி இவ்வளவு தெளிவாக காரணங்கள் பின்னால் எழுந்தும் ஏனென்றால் கொலை செய்த அந்த கூலிப்படையினர் ஐந்து பேருக்கும் சங்கர் அல்லது கௌசல்யாவோடு எந்த விதமான முன்பகையும் இல்லை அவர்கள் இவர்களை கொல்வதற்கான நோக்கம் மோட்டிவ் எதுவும் இல்லை ஆகவே அந்த கூலிப்படையினருக்கு கூலி கொடுத்தவர் யார் என்கிற கேள்விதானே மிகப்பெரியது அவர்தானே முதலில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நான் மூத்த வழக்கறிஞர்கள் சிலரோடும் நீதிபதிகளோடும் உரையாடினேன் குறிப்பாக நீதிபதி அரி பரந்தாமன் அவர்களிடம் இது பற்றிய விளக்கங்களை முடிந்த வரையில் கேட்டு தெரிந்து கொண்டேன் அவர் சொன்னார் எப்போதுமே போன்ற வழக்குகளில் சதி குற்றத்தை மெய்ப்பிப்பது கடினமானது இவர்தான் சதி செய்தார் என்றால் அவர் பின்னணியிலே தான் இருப்பார் அவர் சதி செய்ததற்கான ஒரு கண்ணில் பார்த்த சாட்சிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் எனவே அதை மெய்ப்பிப்பது கடினம் இப்படி இதற்கு முன்பும் நடந்திருக்கிறது என்று சொல்லி நீதிபதி அவர்கள் சுட்டி காட்டினார் காந்தியார் கொலை வழக்கில் கூட சாவர்கார் மீது இப்படிப்பட்ட சதி குற்றம் நூற்றி இருபது பி என்கிற பிரிவின் கீழ் சுமத்தப்பட்டது கடைசி வரைக்கும் அந்த சதிக்குற்றம் மெய்ப்பிக்கப்படாமல் தான் தண்டனை வழங்கப்பட்டதே தவிர சாவர்கர் தப்பித்து கொண்டார் இது ஒன்று இரண்டாவதாக இன்னொரு தீர்ப்பையும் நீதிபதி அவர்கள் சுட்டி காட்டினார் எம்ஜிஆர் குடும்பத்தில் ஒரு வழக்கு நடைபெற்றது சொத்து தொடர்பாக எம்ஜிஆருக்கு ஐந்து வளர்ப்பு பெண்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவரினுடைய கணவர் விஜயன் கொலை செய்யப்பட்டார் அந்த விஜயனினுடைய மனைவி சகோதரிதான் தான் சதித்திட்டம் தீட்டினார் என்று வழக்கு நடந்தது கடைசி வரையில் அந்த சதி திட்டம் மெய்ப்பிக்கப்படவில்லை விடுவிக்கப்பட்டு விட்டார்கள் எனவே இப்படி நடப்பது இயல்புதான் என்பதை சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார் ஆனாலும் அந்த கொலை செய்த கூலிப்படையினருக்கு எந்தவிதமான கழிவும் இல்லாமல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தண்டனை வழங்கி இருப்பது ஒரு விதத்தில் சரியான தீர்ப்பு என்றும் நீதிபதி அவர்கள் தன் கருத்தை சொன்னார் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எல்லா இடங்களிலும் நாம் எதை கவனிக்க வேண்டியிருக்கிறது சில இடங்களில் சாட்சிகள் இருந்தால்தான் தண்டனை வழங்கப்படுகிறது சில இடங்களில் மக்களின் கூட்டு மனசாட்சி வைத்து அப்படி தீர்ப்பு வழங்கப்படுகிறது நமக்கு இருக்கிற கவலை இந்த வழக்குகளை பற்றியதல்ல இந்த சமூகம் பற்றியது இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்து கொண்டே இருக்குமானால் யார் வேண்டுமானாலும் கொலை செய்து விடலாம் கொலை செய்கிற கூலிப்படை மட்டும்தான் தண்டிக்கப்படுவார்கள் கொலை செய்ய வேண்டும் என்று கருதியவர்கள் தப்பித்து கொண்டு விடுவார்கள் அதற்கான திட்டம் தீட்டியவர்கள் தப்பித்து கொண்டு விடுவார்கள் என்கிற நம்பிக்கை வளராதா யாரை வேண்டுமானாலும் நாம் கொலை செய்யலாம் பின்னால் இருந்து கொண்டு என்கிற எண்ணம் வலிமை பெற்று விடாதா என்கிற கவலை நமக்கு இருக்கிறது எனவே இப்படி ஆணவ கொலைகளுக்காக மட்டுமே தனியாக சில சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர் அஜிதா எழுத்தாளர் இமயம் போன்றவர்கள் நேற்றைக்கு தொலைக்காட்சிகளை சொன்னார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டே பாகிஸ்தானில் அப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ராஜஸ்தான் சட்டமன்றத்திலே அப்படி ஒரு சட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அப்போது கூட இதற்கு ஒரு தனி சட்டம் அதாவது தூக்கு தண்டனை என்கிற தனிச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அதனை எதிர்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்திருக்கிறது அந்த எதிர்ப்பு ஏன் வெற்றி பெறவில்லை என்றால் ராஜஸ்தானில் மொத்தம் இருநூறு உறுப்பினர்கள் அவர்களுள் ஆளுங்கட்சி நூற்றி இருபத்தி நாலு பாரதிய ஜனதா கட்சி வரும் எழுபத்தி இரண்டு தான் என்பதால் அவர்களின் எதிர்ப்பு ஈடுபடவில்லை அந்த சட்டம் ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் இருக்கிறது அப்படி இந்தியா முழுவதும் சட்டம் வந்தால் ஓரளவுக்கு அப்போதும் கூட முழுமையாக நம்ப முடியவில்லை ஓரளவுக்கு இந்த ஆணவ கொலைகளை தடுக்க முடியுமா என்று தோன்றுகிறது அதனையும் தாண்டி மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி உருவாக்க வேண்டும் சாதிக்கு எதிரான எண்ணத்தை பரப்ப வேண்டும் அதுதான் நம் முன்னால் இருக்கிற முதல் பணி மனிதநேயம் உள்ளவர்கள் யாரும் சாதி வெறி உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் சாதி வெறி உடையவர்கள் எவரும் மனிதநேயம் உடையவர்களாக மனிதர்களாகவே இருக்க மாட்டார்கள் என்பதை திரும்ப திரும்ப வாழ்நாள் முழுவதும் அத்தனை பேரும் எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்முடைய தீர்ப்புகள் சில நேரங்களில் வினோதமாக இருக்கின்றன அண்மையில் ஒடிசாவிலே பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய ரத யாத்திரைக்கு கடந்த பதினெட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் தடை விதித்தது மறுபடியும் நான்கே நாள்களில் அதை மாற்றி கொண்டு அந்த தடையை நீக்கி ஒரு தேரை ஐநூறு பேர் வீதம் மூன்று தேர்களை ஆயிரத்து ஐநூறு பேர் இழுத்து போகலாம் என்று அனுமதி கொடுத்து விட்டது அந்த இடங்களில் தனி மனித விலகல் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இன்றைக்கு காலையிலே வந்திருக்கிற அத்தனை நாளேடுகளிலும் அந்த படங்கள் வந்திருக்கின்றன எங்காவது இடைவெளி இருக்கிறதா மனிதர்கள் இவ்வளவு கூட்டமாக கூடியிருக்கிறார்களே பூரி ஜெகநாதரை முன்வைத்து கொரோனா இந்த நாட்டுக்குள் வந்தால் குற்றமில்லையா என்கிற கேள்விகள் நமக்கு எழுகின்றன இந்த இடத்தில் இன்னொன்றை கவனமாக குறிப்பிட வேண்டியிருக்கிறது அந்த தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் திரு பாப்டே நீதியரசர் பாப்டே நாக்பூரிலிருந்து அந்த தீர்ப்பை நேற்றைக்கு வழங்குகிற போது சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு சில மிரட்டல்கள் வந்தன அந்த ரத யாத்திரையை தடை செய்ததற்கு பிறகு எங்களுக்கு சில மிரட்டல்கள் வந்தன என்பது உண்மைதான் நாங்கள் அது குறித்து கவலை கொள்ளவில்லை என்கிறார் அவர் கவலை கொண்டாரா இல்லையா என்பது வேறு ஆனால் அந்த நீதிபதிகளையே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளிடையே மிரட்டுகிறவர்கள் யார் அந்த நீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லுகிறது கோடிக்கணக்கான மக்களின் விருப்பத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று சொல்லுகிறது நீதிபதி சொல்லுகிறார் எங்களை சிலர் மிரட்டினார்கள் என்று அப்படி சொன்னது எங்கே இருக்கிறது இருபத்தி மூன்று ஜூன் தேதியிட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையின் ஒன்பதாவது பக்கத்தில் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அது உண்மையாக இருக்கும் ஆனால் அது நீதிபதிக்கு விடப்பட்டிருக்கிற மிரட்டல் இல்லை நீதிக்கும் இந்த தேசத்துக்குமே விடப்பட்டிருக்கிற மிரட்டல் இவைகளையெல்லாம் எதிர்த்து மக்கள் மன்றத்திலும் நாம் போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் போராடுவோம் மீண்டும் சனிக்கிழமைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மேலும் எங்கள் வீடியோஸை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்